வெல்கம் பேக் கைஸ். லாஸ்ட் எபிசோடில் நம்ம ஹீரோ லென்னி அப்புறம் நம்ம டேன் மூணு பேர் சேர்ந்து எந்த லெவலுக்கு அவங்க பிஸ்னஸ் பெருசாக்கிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை பார்த்தோம். அதை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்க மறக்காம பார்த்துவாங்க. எதிர்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. ஓகே, நம்ம ஸ்ட்ரைட்டாக அடுத்த எபிசோடில் போயிடலாம். இந்த எபிசோட் ஓப்பன் பண்ணால் நம்ம ஹீரோனி தான் இனிமேல் ஹீரோ வீட்டில் தங்க பார்ப்பேன் அப்படின்னு சொல்லியிருப்பாள். அதனால நம்ம ஹீரோனி நேராக ஹீரோ ரூமுக்கு தங்க போகிறா. நம்ம ஹீரோ அதுக்குள்ளே அந்த ரூமுக்குள்ளே போய் அங்கே இருக்கிற போதை பொருள் எல்லாத்தையும் அவன் கட்டில் கட்டிலே வச்சு போட்டு போடுறாங்க. அப்படியே ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் போகுது. லாஸ்ட் சீசன் முடியும் போது நம்ம ஹீரோ டேபிளில் போதை பொருள் இருக்கும், அதை நம்ம ஹீரோனி பார்த்து ஷாக்கோட பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே அப்படியே எபிசோட முடிச்சிருப்பாங்க. அங்கே இருந்தால் கண்டினியூ ஆகுது. நம்ம ஹீரோ அந்த போதை பொருளை பார்த்துட்டு இது என்னோடது இல்லை, இது டேனோடது அப்படின்ட்டு பைப்பில் அப்படியே பிளேட்டை மாற்றி விட்றாங்க. என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேனுக்கு ரொம்ப நாள் அந்த போதை பொருள் பழக்கம் இருந்துச்சு, அவன் அதுக்கு அடிமையாக கூட போகிற அளவுக்கு ஆகிட்டான். நான் தான் அவனை கொஞ்சம் கொஞ்சமாக பேசி அதுலேருந்து வெளியே கொண்டு வந்துகிட்டு இருக்கேன். இதனால அவன் நிறைய கடன் பட்டிருக்கான். அந்த கடன் எல்லாம் எங்கள் டீம் கூட சேர்ந்து நாங்கள் புதுசாக ஒரு ஆன்லைன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், அதில் நாங்கள் அடைச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி பைபிளில் அப்படியே பேசி மொழிகிட்டாங்க. இதை டைஸ் செஞ்சு டேன்கிட்ட சொல்லிடாத, அவன் சொன்னால் ரொம்ப வருத்தப்படுவான் அப்படின்னு பைபிளில் விட்ட போட்டு வச்சிடறான். இதை கேட்ட நம்ம ஹீரோனிக்கு அவ்வளோதாங்க, ஃபுல்லாக மனசு மாறிடுறா. மறுபடியும் நம்ம ஹீரோவை லவ் பண்ண ஆரம்பிச்சிடறா. இப்படி தான் நம்ம ஹீரோவும் ஹீரோனியும் மறுபடியும் ஒன்று சேர்ந்துருப்பாங்க. அதான் இப்போ காட்டுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ லென்னி அப்புறம் நம்ம டேன் மூணு பேருமே போதை பொருளை பேக் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது டக்கு நம்ம ஹீரோனி காத்துட்றா. இதை பார்த்த மூணு பேரும் உடனே போதை பொருள்லாம் எடுத்து மறைச்சு வச்சிடறாங்க. நம்ம ஹீரோனியும் உள்ளே வந்து ஒரு பொருள் எடுக்க தான் வந்தேன் அப்படின்ட்டு எடுத்துகிட்டு கிளம்புறாங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோ ஃப்ரெண்டுக்கு கொஞ்சம் கோவம் வருது. டேய், அடிக்கடி உள்ளே வரனால என்னைக்கு அவரை நம்ம மாட்டிக்கிடுவோம், அதனால அவன் வேற எங்கேயா தங்க சொல்கிறா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோவும் இல்லை இல்லை, அவருக்கு நிறையா பிரச்சனை போய்கிட்டு இருக்கு, அவங்க தான் தங்குவா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நம்ம டேன் இருக்கால, எங்கள் வீட்டில் ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது வேணும்னா அப்படின்னு சொல்கிறான். இதை பார்த்த நம்ம ஹீரோ உடனே ஒரு முறை முறப்பான் பாருங்க, அவ்வளோதாங்க நம்ம டேன் அப்படியே சைலண்ட் ஆயிடுவான். கட் பண்ணால் நம்ம ஹீரோ டீலரை மீட் பண்ணுறதுக்காண்டி வந்திருக்கான். ஆனால் இந்த தடவை ஹீரோ கூட லென்னியும் டேனுமே கூட வந்திருக்காங்க. நம்ம லென்னியை பார்த்தீங்களா, புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட்லாம் போட்டிருக்கான். அவ்வளோ போய் மாப்பிள்ளைக்கு இருந்தாலும் வந்திருக்காங்க. நம்ம ஹீரோவும் அவங்க பண்ண போகிற ஃபேக் பிஸ்னஸ் பிளானை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறான். ஆனால் இது டீலருக்கு சுத்தமாக பிடிக்கிறாங்க. டே, இந்த பிஸ்னஸ்லாம் செட்டே ஆகாது அப்படின்ட்டு ஒருத்தர் மட்டும் போய் எதை எடுக்க போகிறான். இதை பார்த்த நம்ம டேனுக்கும் லென்னிக்கும் கை கால்லாம் உதறது, கண்ணெல்லாம் அப்படியே துடிக்குது, போச்சு நம்ம செத்தம்டா அப்படிங்கிற மைண்ட் வாஷ் மட்டும் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்போ நம்ம டேன் டக்கு நின்றுச்சு, என்கிட்ட இன்னொரு பிளான் இருக்கு அப்படின்ட்டு அவனோட பிளானை எக்ஸ்பிளைன் பண்ணுறான். ஆனால் இந்த பிளான் இவங்க ரெண்டு பேருக்கும் ரொம்பவே பிடிச்சி போயிருதுங்க. இந்த பிளான் பிடிச்சி போனது மட்டும் இல்லாமல் எம்ப்ளாய் ஆஃப் த மந்த் அப்படின்ட்டு நம்ம டேனை புகழ்றாங்க. இது நம்ம ஹீரோக்கு சுத்தமாக பிடிக்கலங்க. பயபுல அப்படியே வயிற்றுச்சல்லே வெந்து போகிறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வீட்டில் நம்ம ஹீரோ ஹீரோனி அப்படின்ட்டு எல்லாருமே ஜாலியாக விளாண்டுக்கிட்டு பேசிட்டு நம்ம ஹீரோ தங்கச்சி மட்டும் அமைச்சதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ அம்மா இந்த வீட்டை வைக்க போறேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட நம்ம ஹீரோ அப்பாக்கும் ஹீரோக்கும் தூக்கி வாரி போட்டுருதுங்க. நம்ம ஹீரோ அம்மாவும் இங்க பாருப்பா, இந்த வீடு என்னோட அம்மாவோட வீடு, எங்க அம்மா இல்ல, இப்போ இந்த வீடு எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்றாங்க. அதனால நான் இந்த நாள் முடிவு பண்ணலாம், இந்த உலகத்துல பெண்ணுங்களுக்கு உரிமை கொடுக்கணும் அப்படி இப்படின்ட்டு ஃபெமினிசத்தை பத்தி பேசி அள்ளி விடுறாங்க. இதை கேட்ட நம்ம ஹீரோ என்ன நினைச்சான்னு தெரியல, அவ ஒரு பதில் சொல்ல. இதை கேட்டு நம்ம ஹீரோ அம்மா வாயடைச்சு போயிடுறாங்க. அந்த லெவலுக்கு மூக்கடைக்கிற மாதிரி பதில் சொல்றாங்க. இதை கேட்டு நம்ம ஹீரோக்கும் செம்ம சிரிப்பு வந்து ரெண்டு பேரும் என்ஜாய் பண்றாங்க. அப்புறம் பார்த்தா இங்க நம்ம லென்னி அவன் கேர்ள் ஃபிரெண்ட் கூட ஜாலியா பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே ரெண்டு பேரும் கிஸ் பண்ணி கொஞ்சம் அப்படி எப்படி இருக்காங்க. அதே மாதிரி இங்க நம்ம ஹீரோ ஹீரோனியே கொஞ்சம் அப்படி எப்படி இருக்காங்க. இல்லைன்னா அவங்க எல்லாம் ஜோடி ஜோடி அப்படி எப்படி இருக்காங்க அப்படின்னு நம்ம டேனை காட்டும்போது நம்ம டேன் தனியா உட்காந்து தன் கையை தனக்குதவி அப்படின்ட்டு அவனு ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்படியே மூணு பேரையும் மாறி 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 காட்ட நம்ம ஹீரோ ஹீரோனி கொஞ்சம் அப்படி எப்படி இருக்கும்போது கட்டில இருக்கிற போதை பொருள் கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வருதுங்க. இதை பார்த்த நம்ம ஹீரோக்கு அவ்வளவுதான் பைப்பில் அப்படியே ப்ரெஷர் ஆயிடுறான். இதை பார்த்து டென்ஷன் ஆகுது. அந்த போதை மாத்திரம் கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வந்து ஒரு ஸ்டேஜுக்கு மேல நம்ம ஹீரோனியை ஃபுல்லா அந்த போதை மாத்திரம் மூடுற மாதிரி நம்ம ஹீரோ நினைச்சு பார்க்க அப்படியே என்னன்னு தெரியல டக்குனு வெளியே வந்துடுறான். என்னன்னு பார்க்கும்போது நம்ம ஹீரோ அவனுக்குள்ளே குற்ற உணர்ச்சி ரொம்ப ஃபீல் பண்றாங்க. அவன் கேர்ள் ஃபிரெண்ட் அவன் ஏமாத்துறான் அப்படின்னு நினைக்கிறான். ஏன்னா அவளுக்கு போதை பொருளை பத்தி எந்த விஷயமும் தெரியாது. ஒருவேளை தெரிய வந்துச்சுன்னா இவனை பிரேக்அப் பண்ணிடுவாளோ, இவளை விட்டு போயிடுவாளோ, இவனை தப்பா நினைச்சிருவாளோ அப்படின்னு நம்ம ஹீரோக்கு பல கேள்விகள் ஓடிக்கிட்டு இருக்கு. இதை எல்லாத்தையும் போய் லென்னிக்கிட்ட ஷேர் பண்றாங்க. டே, எனக்கு ரொம்ப பயமா இருக்கடா, ஒருவேளை என் கேர்ள் ஃபிரெண்டுக்கு எல்லா உண்மையும் தெரிய வந்து அவ என்னை கூட பிரேக்அப் பண்ணிட்டு போய் போலீஸ் கிட்ட என்னை பத்தி எல்லாம் சொல்லிட்டா நான் அவ்வளவுதான் காலம் முழுக்க ஜெயிலுக்குள்ளே இருக்கணும், என் வாழ்க்கையே போயிடும் அப்படி இப்படின்னு நம்ம ஹீரோ ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. அதுக்கு நம்ம லென்னி
டே அப்படிலாம் சொல்ல மாட்டாடா, அப்படிலாம் சொல்றதா இருந்தா உன்ன போய் லவ் பண்ணுவாளா, ஃபர்ஸ்ட் உன்னை பிரேக்கப் பண்ணிட்டு திரும்ப வந்து உன்னை நல்லா நம்ப வந்து திரும்பி உன்னை லவ் பண்றாள, அப்படிலாம் பண்ண மாட்டாடாவ அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம டே எனக்கும் என் கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட உண்மையை சொல்லாம தோணுதுடா அப்படின்னு எண்ணி சொல்ல, இதை கேட்ட நம்ம ஹீரோக்கு செம்ம கோபம் இருதுங்க. என்னது அவ கிட்ட சொல்ல போறேன், அவ யாரு உனக்கு, நேத்து இன்டர்நெட் மூலயம் பழக்கத்துல வந்தவ, அவளை போய் நம்புறியா நீ, அவளும் என் கேர்ள் ஒன்னா, என் கேர்ள் ஃப்ரெண்ட் எனக்கு 4 வயசுல இருந்து தெரியும், இந்த பார் தேவையில்லாம கம்பேர் பண்ணி பேசாத அப்படின்னு நம்ம ஹீரோ செம்மையா கொதிச்சு போயிடுறாங்க. கட் பண்ணா நம்ம ஹீரோ தங்கச்சி ரொம்பவே அழுது ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. என்னடான்னு பாக்கும்போது நம்ம ஹீரோ அம்மா ஹீரோ தங்கச்சி கிட்ட ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போறேன் அப்படின்னு சொல்லிருப்பாங்க, ஆனா வரவே இல்லைங்க. வழக்கம் போல ஹீரோ அம்மா ஏமாத்திட்டு போயிட்டாங்க. இதை பார்த்த நம்ம ஹீரோ என்னடா அது, நம்ம தங்கச்சி ரொம்பவே அழுது ஃபீல் பண்ணுது, நம்மளே கூட்டு போலாம் அப்படின்ட்டு லென்னிகிட்ட போன் பண்ணி உடனே அவன கூட்டு போலாம் அப்படின்னு சொல்ல, நம்ம லென்னிக்கிட்டு என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கியா, அது எந்த இடம் தெரியும்ல, பூப சத்து இடம்டா, அதான்டா ஹாஸ்பிட்டிங் இடம், அங்க போய் நம்ம மாட்டிக்கிறோம்டா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நம்ம ஹீரோவும் அதெல்லாம் எதுவும் மாட்டிக்க மாட்டோம், நம்ம போய் இறக்கி விட்டு வந்துடுவோம் சரியா அப்படின்ட்டு ரெண்டு பேரும் நம்ம ஹீரோ தங்கச்சியை கூப்பிட்டு அந்த இடத்துக்கு போகிறாங்க. அங்கே போய் நம்ம ஹீரோ தங்கச்சியை இறக்கி விட்டு நம்ம ஹீரோவும் லென்னியும் கிளம்பலான்னு பார்க்கும்போது நம்ம பூபா ஃபேமிலி நம்ம லென்னியும் நம்ம ஹீரோவையும் பார்த்துடுறாங்க. நம்ம லென்னிக்கு கையும் ஓடல காலும் ஓடல, நம்ம ஹீரோ அப்படியே உறைஞ்சி போய் நிற்கிறாங்க. இருந்தாலும் நம்ம லென்னி இல்லைங்க என் தங்கச்சியை ஹாஸ்பிட்டலுக்கு இறக்கி விட வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நைஸாக பேசி அங்கேருந்து எஸ்கேப் ஆகி வந்துடுறாங்க. கட் பண்ணால் நம்ம லென்னி கம்ப்யூட்டரில் ஏதாவது தேடிக்கிட்டு இருக்காங்க. என்னான்னு பார்க்கும்போது நம்ம லென்னி இன்னும் 5 வருஷமோ 4 வருஷமோ அதுக்குள்ளே உயிர் போயிடும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அவனுக்கு ஒரு அப்படி ஒரு வியாதி இருக்குது, அதை ட்ரீட் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் ஒரு டாக்டர் மட்டும் அதை ட்ரீட் பண்ண முடியும், ஆனால் அதுக்கு நிறையா செலவாகும், இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணோம்னா இன்னும் 15 வருஷம் நம்ம உயிர் வாழலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இதை கேட்ட நம்ம லென்னிக்கு அவ்வளோதாங்க சந்தோஷத்தை துள்ளி கொதிக்கிறான். உடனே அதை பிரிண்ட் எடுக்கிறாங்க. பிரிண்ட் எடுத்து அதை நம்ம லென்னி கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட காட்டான். இதை பார்த்த நம்ம கேர்ள் ஃப்ரெண்டு ஒரு நிமிஷம் அமைதியாக இருக்காங்க. நம்ம லென்னியும் நான் இன்னும் 15 வருஷம் உயிர் வாழலாம், நம்ம ரெண்டு பேரும் ஜாலியாக ஒன்று சேர்ந்துருக்கலாம், நானும் உன் பேரண்ட்ஸ் வந்து மீட் பண்ணுவேன், நீ என் பேரண்ட்ஸை மீட் பண்ண, நம்ம ஒன்றும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படி இப்படின்னு பேச, இதை பார்த்த நம்ம லென்னி கேர்ள் ஃப்ரெண்டு டே அமைதியாகறா அப்படின்னு கோவமாக கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. நீ ஒன்றும் என் பேரண்ட்ஸை மீட் பண்ணணும்னு எந்த அவசியமே கிடையாது சரியா, இல்லை இதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு நினைக்கிறேன், நம்ம கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கலாம், நீ எனக்கு ஃபோன் போடாத, நான் எனக்கு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு நம்ம லென்னி கேர்ள் ஃப்ரெண்டு என்ன நினச்சான்னு தெரில, டக்குன்னு நம்ம லென்னியை விட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. நம்ம லென்னிக்கு அவ்வளோதான் மனசுடைஞ்சு போயிடுறான். அதே மாதிரி இங்கே நம்ம ஹீரோ மனசுக்குள்ள அவ்வளோ தைரியத்தை வர வச்சுக்கிட்டு அவ கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட போய் உண்மையாக சொல்லிடலாம் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ கேர்ள் ஃப்ரெண்டை தனியாக கூட்டு போய் பேசுகிறாங்க. இங்கே பாரு நீ லவ் பண்ணுறே இல்லை, நாங்கிட்ட ஒரு விஷயம் சொல்லலாம், என்னை விட்டு போயிட மாட்டியே அப்படி இப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ கேர்ள் ஃப்ரெண்டும் டேய் என்னடா சொல்ல போகிற சொல்கிறான், தப்பாக நினச்சிக்க மாட்டேனா அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ உண்மையாக சொல்லுவான்னு பார்த்தா, இல்லை உன்னை லவ் பண்ணலை, நம்ம இதோட பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ ஹீரோ கேர்ள் ஃப்ரெண்டை அங்கேயே பிரேக்கப் பண்ணிட்டு போகிறாங்க. நம்ம ஹீரோ கண்ணெலாம் அவ்வளோ கண்ணி வருது, இருந்தாலும் அது எல்லாத்தையும் மறைச்சிக்கிட்டு அவன் கேர்ள் ஃப்ரெண்டை அங்கேயே பிரேக்கப் பண்ணிட்டு போக, அப்படி இந்த எபிசோடு இங்கேயே முடியுதுங்க. ஒரே எபிசோடில் 2 ஹார்ட் பிரேக் காமிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன ஆகுங்கிறத அடுத்த எபிசோடில் பார்ப்போம். ஸோ மறக்காமல் பாருங்கள். இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு தேங்க்யூ. இந்த வீடியோ பார்த்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.